ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் நாளை முதல் விநியோகம். ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் தருவதற்கான டோக்கன் இன்றுடன் முடிவடையும் நிலையில், நாளை முதல் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் ஆகஸ்ட் மாதத்திற்கான இலவச பொருட்கள் மற்றும் முகக்கவசங்களை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர். இன்றைக்கு வரை டோக்கன் கொடுக்கப்பட்டுவிட்டது, நாளையிலிருந்து பொருட்கள் வழங்கப்படும். இல்லை இல்லை, அரிசி அல்லது கோதுமை, அரிசி அவர் தேவைக்கு ஏற்ப அவர் என்ன கேட்குறாங்களோ அரிசியாகனா அரிசி, நகர கிராமப்புறங்களில் 5 கிலோ, நகரப்புறங்களில் 10 கிலோ கோதுமை. அரிசிக்கு பதில் கோதுமை வழங்கும். அவங்க விருப்பத்தின் அடிப்படையில், வருவருடைய பயனாளிகளுடைய விருப்பத்தின் அடிப்படையில். உணவு மானியம் வந்து அவ்வப்பொழுது நம்முடைய தேவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு அதாவது வந்து ஒரு நபருக்கு 5 கிலோ கூடுதலாக வழங்குவது. அரிசி வந்து இந்த காலங்களில் ஒரு நபருக்கு 5 கிலோ கூடுதலாக அரிசி வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நபருக்கு 5 கிலோ. நம்மை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரீயாக விலையில்லாத அரிசி கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே 2 கோடியே 2 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லாத அரிசியை நம்ம ஏற்கனவே வழங்கிட்டுருக்குறோம். அவங்க வழங்குகிற அரிசி 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு, நம்ம 2 கோடியே 2 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். மத்திய அரசாங்கம் அதில் 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு 5 கிலோ அரிசி வழங்குகிறார்கள். மற்ற உள்ளவங்களுக்கு தமிழக அரசு சொந்த நிதியில், மாநில நிதியில் மற்ற எல்லாருக்குமே இன்றைக்கு வழங்கி வருகிறோம். அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வருவதிலேயோ நம்ம கொடுப்பதே அந்த